वेलकम टू टारगेट 190 आईएएस अकेडमी இன்னைக்கு நம்ம 9th சோஷியல் சயின்ஸ்ல ஃபர்ஸ்ட் டம்ல ஜியோகிராஃபில ஃபர்ஸ்ட் லெசன் பார்க்க போறோம் லெசனோட தலைப்பு நிலக்கோளம் 1 புவி ஆக செயல்பாடுகள் கற்றல் நோக்கங்கள் புவியின் நான்கு கோளங்களை தெரிந்து கொள்ளுதல் புவியின் உள்கட்டமைப்பை விளக்கமாக அறிதல் பாறைகளின் வகைகளையும் அதன் சுழற்சியையும் படித்தல் புவியின் அக செயல்பாடுகளை விளக்கமாக அறிதல் நிலநடுக்கம் மற்றும் எரிமலையின் செயல்பாடுகளை புரிந்து கொள்ளுதல் இந்த லெசனோட கற்றல் நோக்கங்கள் மூலமா நம்ம என்னென்ன தெரிஞ்சுக்க போறோம்னா புவியோட நான்கு கோளங்களை பத்தி தெரிஞ்சுக்க போறோம் புவியோட உள்கட்டமை பத்தி விளக்கமா தெரிஞ்சுக்க போறோம் பாறைகளோட வகைகளை பத்தி தெரிஞ்சுக்க போறோம் பாறைகளோட சுழற்சிகளையும் பத்தி தெரிஞ்சுக்க போறோம் புவியின் அக செயல்பாடுகளை விளக்கமாக தெரிஞ்சுக்க போறோம் நிலநடுக்கம் மற்றும் எரிமலைகளோட செயல்பாடுகளை பத்தி புரிஞ்சுக்க போறோம் அறிமுகம் சூரிய குடும்பத்தில் புவி தனித்தன்மையுள்ள கோளமாக திகழ்கிறது புவி தன்னுள் நான்கு கோளங்களை உள்ளடக்கியதாக உள்ளது அவை நிலக்கோளம் வளிக்கோளம் நீர்க்கோளம் மற்றும் உயிர்கோளம் ஆகும் இப்பாடத்தில் நாம் புவியின் உள்ளமைப்பை பற்றி அறிய உள்ளோம் புவி கோளங்களின் முக்கியத்துவத்தின் அடிப்படையில் பாடங்களின் வரிசை அமைந்துள்ளது சூரிய குடும்பத்தில் புவி தனித்தன்மையான கோளாக திகழுதுங்க புவி தன்னுள்ள நான்கு கோளங்களை உள்ளடக்கியிருக்குது அவை என்னென்னு பார்த்தீங்கன்னா பாறை கோளம் அவை நிலக்கோளம் வளிக்கோளம் நீர்க்கோளம் மற்றும் உயிர்கோளம் இப்பாடத்தில் நாம் புவியோட உள்ளமைப்பு பற்றி தெரிஞ்சுக்க உள்ளோம் புவி கோளங்களோட முக்கியத்துவத்தின் அடிப்படையில் தான் பாடங்களின் வரிசை அமைச்சிருக்குது புவியின் கட்டமைப்பை அறிந்து நீ வியந்தது உண்டா அல்லது புவியின் உள்ளே என்ன உள்ளது என்று உனக்கு தெரியுமா புவியோட கட்டமைப்பு குறித்து நீங்கள் வியந்தது உண்டா புவி பூமி எப்படி உருவாச்சு இப்பேற்பட்ட அழகான பூமி எப்படி உருவாக்கு நீங்களா அதிசயமாக வியந்திருக்கிறீங்களா இல்லை புவியின் உள்ளே என்ன இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியுமா புவியானது பாறையினாலான பந்து போன்ற அமைப்புடைய இதனை நிலக்கோளம் எனவும் நீரினால் சூழப்பட்ட பகுதியை நீர்க்கோளம் எனவும் காற்றால் சூழப்பட்ட பகுதி வளிக்கோளம் எனவும் அழைக்கப்படுகின்றன இம்மூன்று கோளங்களும் சந்திக்கும் இடத்தில் உயிரினங்கள் வாழ்வதற்கேற்ற சூழ்நிலை உள்ளதால் இப்பகுதி உயிர்கோளம் எனப்படுகிறது ஆர்தர் ஹோம்ஸ் புவியானது பாறையினாலான பந்து போன்ற அமைப்புடையது இதனை நிலக்கோளம்னு சொல்கிறாங்க நீரினால் சூழப்பட்ட பகுதியை நீர்க்கோளம்னு சொல்கிறாங்க காற்றால் சூழப்பட்ட பகுதி வளிக்கோளம்னு சொல்கிறாங்க இம்மூன்று கோளங்களும் சந்திக்கும் இடத்தில் உயிரினங்கள் வாழ்வதற்கேற்ற சூழ்நிலை இருக்கிறதால இப்பகுதி உயிர்கோளம் எனப்படுகிறது அப்படின்னு சொன்னதான் ஆர்தர் ஹோம்ஸ் புவியின் கோளங்கள் புவியின் மேற்பரப்பின் மொத்த பரப்பளவு 510 மில்லியன் சதுர கிலோமீட்டர் ஆகும் புவியின் நான்கு கோளங்களும் ஒன்றோடொன்று தொடர்புடையது இதில் நிலக்கோளம் வளிக்கோளம் மற்றும் நீர்க்கோளம் உயிரற்ற கோளங்களாகும் உயிரினங்கள் வாழும் கோளம் உயிர்கோளமாகும் இக்கோளங்கள் அனைத்தும் ஒன்று சேர்ந்ததே புவி கோளமாகும் புவியின் கோளங்கள்லங்க புவியோட மேற்பரப்பின் மொத்த பரப்பளவு எவ்வளோ கிலோமீட்டர்னா 510 மில்லியன் சதுர கிலோமீட்டர் இது ஒரு முக்கியமான ஒன்மார்க் குவஸ்டின் புவியின் நான்கு கோளங்களும் ஒன்றோடொன்று தொடர்புடையது இதில் நிலக்கோளம் வளிக்கோளம் நீர்க்கோளம் உயிரற்ற கோளம் உயிரினங்கள் வாழும் கோளம் தான் உயிர்கோளம் இக்கோளங்கள் அனைத்தும் ஒன்று சேர்ந்தது தான் நம்மளோட புவிக்கோளம் அதாவது இந்த நான்கு கோளங்களும் ஒன்று சேர்ந்து தான் புவிக்கோளம் உயிரற்ற கோளங்கள் வந்து நிலக்கோளம் வளிக்கோளம் நீர்க்கோளம் உயிரினங்கள் வாழும் கோளம் தான் உயிர்கோளம் புவியின் அமைப்பு புவியின் மேற்பரப்பும் உட்புறமும் அதன் தன்மையிலும் அமைப்பிலும் ஒன்று கொண்டு வேறுபட்டு காணப்படுகின்றன புவியின் உள்ளமைப்பு மேலோடு கவசம் கருவம் என மூன்று பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளது புவியோட மேற்பரப்பும் உட்பரப்புமே தன்மையிலும் வேறுபட்டிருக்குது அதோட அமைப்பிலும் ஒன்று கொண்டு வேறுபட்டிருக்குதுங்க புவியோட உள்ளமைப்பு வந்து மேலோடு கவசம் கருவம் என மூன்று பிரிவுகளாக பிரிக்கப்பட்டிருக்கு இதுதான் புவி கோளங்கள் மேலே இருக்கிறது வளிக்கோளம் வாயு இது நீர்க்கோளம் நீர் இது உயிர்கோளம் உயிரினங்கள் வாழ்ற இடம் இது பாறைக்கோளம் புவி புவியின் திடமான மேற்பரப்பு நிலக்கோளம் ஆகும் புவியை சூழ்ந்துள்ள வாயுக்களாலான மெல்லிய அடுக்கு வாயுக்கோளமாகும் புவியின் மேற்பரப்பில் உள்ள பெருங்கடல்கள் ஆறுகள் ஏரிகள் மற்றும் துருவ பனிப்பாலங்களாலான நீர்ப்பகுதி நீர்க்கோளமாகும் இம்மூன்று கோளங்களும் ஒன்று சேர்வதால் உயிர் உருவாகும் என்பதால் உயிர்கோளம் இதன்படி பூமி உயிர்கோளமாகும் உயிரினங்கள் வாழும் அடுக்கு உயிர்கோளமாகும் புவியோட திடமான மேற்பரப்பு பேர் நிலக்கோளம் புவியை சூழ்ந்துள்ள வாயுக்களாலான மெல்லிய அடுக்கு பேர் வாயுக்கோளம்
புவியின் மேற்பரப்பில் உள்ள பெருங்கடல்கள், ஆறுகள், ஏரிகள் மற்றும் துருவ பனிப்பாலங்களான நீர்ப்பகுதி நீர்க்கோளம். இம்மூன்று கோள்களும் ஒன்று சேர்வதால் உயிர் உருவாகும் என்பதால் உயிர்கோளம். இதன்படி பூமி உயிர்கோளமாகும். உயிரினங்கள் வாழும் அடுக்கு பேர் தான் உயிர்கோளம். நிலக்கோளம் மற்றும் புவி மேலோடு ஆகிய இரண்டும் வெவ்வேறானவை ஆகும். புவி மேலோட்டினையும் கவசத்தினையும் கவசத்தின் மேற்பகுதியும் உள்ளடக்கியதே பாறை கோளமாகும். நிலக்கோளம் மற்றும் புவி மேலோடு ஆகிய இரண்டுமே வெவ்வேறானது. புவி மேலோட்டையும் கவசத்தின் மேற்பகுதியையும் உள்ளடக்கியதுதான் பாறைக்கோளம். புவி நிகர்கோள்கள் அனைத்தும் பாறைக்கோளத்தை கொண்டுள்ளன. புதன், வெள்ளி மற்றும் செவ்வாய்க்கோள்களின் நிலக்கோளம் புவியின் பாறைக்கோளத்தை விட தடிமனாகவும் கடினமாகவும் உள்ளது. புவி நிகர்கோள் எல்லாமே பாறைக்கோளத்தை கொண்டு இருக்குதுங்க. புதன், வெள்ளி, செவ்வாய்க்கோளோட நிலக்கோளம் புவியின் பாறைக்கோளத்தை விட தடிமனாகவும் கடினமாகவும் உள்ளது. இதுதான் புவியின் அமைப்பு. இது மேல் கவசம், இது கீழ் கவசம், இது வெளிக்கருவம், இது உட்கருவம். வெளியடுக்கு, வெப்படுக்கு, இடையடுக்கு, மேலடுக்கு, கீழடுக்கு, புவி மேலோடு, இதெல்லாமே புவியோட அமைப்பில் இருக்குங்க. ஃபஸ்ட்டு நம்ம புவி மேலோடு பற்றி பார்க்க போகிறோம். நாம் வாழும் புவியின் மேலடுக்கை புவி மேலோடு என்கிறோம். புவியின் தோல் போன்று புவி மேலோடு உள்ளது. இது 5 முதல் 30 கிலோமீட்டர் வரை பரவியுள்ளது. புவி மேலோடு திடமாகவும் இறுக்கமாகவும் உள்ளது. கடலடி தளத்தை விட கண்டப்பகுதியில் உள்ள புவி மேலோடானது அதிக தடிமனும் காணப்படுகிறது. புவி மேலோட்டை கண்ட மேலோடு புவி மேலோட்டினை கண்ட மேலோடு மற்றும் கடலடி மேலோடு என்று இரண்டாக பிரிக்கலாம். புவி மேலோட்டில் சிலிக்கா மற்றும் அலுமினியம் அதிகம் காணப்படுவதால் இவ்வடுக்கு சியால் என அழைக்கப்படுகிறது. நாம் வாழ்கிற புவியின் மேலடுக்கத்தான் புவி மேலோடுன்னு சொல்கிறோம். புவியோட தோல் போன்று புவி மேலோடு இருக்குது. 5 முதல் 30 கிலோமீட்டர் வரை பரவி இருக்குது இந்த புவி மேலோடு. புவி மேலோடு வந்து திடமாகவும் இறுக்கமாகவும் இருக்குது. கடலடி தளத்தை விட கண்டப்பகுதிகளில் உள்ள புவி மேலோடு வந்து அதிக தடமின காணப்படுகிறது. புவி மேலோட்டினை கண்ட மேலோடு, கடலடி மேலோடு என்று இரண்டாக பிரிக்கலாம். புவி மேலோட்டில் என்னென்ன இருக்குதுன்னா சிலிக்கா மற்றும் அலுமினியம் அதிகம் காணப்படுறதுனால சியால் எனப்படுகிறது. ஏன் புவி மேலோடு வந்து சியால் என அழைக்கப்படுகிறதுன்னு கேட்டால் சிலிக்கா மற்றும் அலுமினியம் அதிகம் காணப்படுறதால சியால் என அழைக்கப்படுது. கண்ட மேலோடு, கடலடி மேலோடு இதெல்லாம் இருக்கு பாருங்க. புவி மேலோட்டில் புவி மேலோட்ட கண்ட மேலோடு கடலடி மேலோடு ரெண்டாக பிரிச்சிருக்கோம் இல்லையா. அந்த பிக்சர் தான் அது கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது கவசம். புவி மேலேற்றுக்கு கீழே உள்ள பகுதி கவசம் எனப்படும். இதன் தடிமன் சுமார் 2900 கிலோமீட்டர் ஆகும். இவ்வடுக்கில் சிலிக்கா, மக்னீசியம் அதிகமாக காணப்படுவதால் இவ்வடுக்கு சிமா எனவும் அழைக்கப்படுகிறது. கவசத்தின் மேற்பகுதியில் பாறைகள் திடமாகவும் கீழ்ப்பகுதியில் உருகிய நிலையிலும் காணப்படுகின்றன. புவியின் உட்புறத்தில் உருகிய நிலையில் உள்ள பாறை குழம்பு மேக்மா என அழைக்கப்படுகிறது. அப்போ புவி மேலோட்டிற்கு கீழே உள்ள பகுதி இதில் பார்த்த பாருங்க. புவி மேலோட்டிற்கு கீழே இருக்குது அந்த பகுதியில் தான் கவசம். இந்த தடிமன் வந்து சுமார் 2900 கிலோமீட்டர். இந்த கவசத்தில் சிலிக்காவும் மெக்னீசியம் அதிகமாக காணப்படுறதுனால இது சிமா என்று அழைக்கப்படுகிறது. மேலோட்டில் சிலிக்காவும் அலுமினியம் காணப்படுறதுனால சியான் அழைக்கப்பட்டுச்சு. கவசத்தில் வந்து சிலிக்காவும் மெக்னீசியம் காணப்படுறதுனால சிமான்னு அழைக்கப்படுது. கவசத்தில் மேற்பகுதியில் வந்து பாறைகள் திடமாகவும் இருக்கும். ஆனால் கவசத்தோட கீழ்ப்பகுதியில் மேல் கவசம்னு சொன்னால் கீழ் கவசம் ரெண்டாக பிரிச்சிருக்கு பாருங்கள். மேல் கவசத்தில் வந்து பாறைகள் திடமாக இருக்கும். கீழ் கவசத்தில் வந்து உருகிய நிலையிலும் பாறைகள் காணப்படும். புவியின் உட்புறத்தில் உருகிய நிலையிலுள்ள பாறை குழம்பு மேக்மா. புவியோட உட்புறத்தில் உருகிய நிலையில் இருக்கிற பாறை குழம்புக்கு பேர் என்னென்னா மேக்மா.
அடுத்தது கருவம் பற்றி பார்க்க போகிறோம். புவியின் கவசத்திற்கு கீழ் புவியின் மையத்தில் அமைந்துள்ள அடுக்கு கருவம் என அழைக்கப்படுகிறது. இது மிகவும் வெப்பமானது. கருவத்தில் நிக்கலும் இரும்பும் அதிகமாக காணப்படுவதால் இவ்வடுக்கு நைஃப் என அழைக்கப்படுகிறது. கருவம் இரண்டு அடுக்குகளை கொண்டதாக உள்ளது. உட்கருவம் திடநிலையிலும் வெளிக்கருவம் திரவ நிலையிலும் உள்ளது. புவியின் கருவத்தில் அதிகமாக இரும்பு காணப்படுவதே புவியீர்ப்பு விசைக்கு காரணமாகும். புவி தன் அச்சில் சுழலும் போது திடநிலையில் உள்ள உட்கருவத்தின் மேல் திரவ நிலையிலுள்ள வெளிக்கருவம் சுழலுவதால் காந்தப்புலம் உருவாகிறது. காந்த திசை காட்டும் கருவி செயல்பட இதுவே காரணமாகும். உட்கருவத்தில் அதிக அழுத்தம் காணப்படுவதால் அங்குள்ள பொருட்கள் அழுத்தப்பட்டு இறுக்கமாகின்றன. ஆகவே உட்கருவம் திடநிலையில் உள்ளது. கவசம் பார்த்திங்கன்னா கவசத்துக்கு அடுத்தது இருக்கிறது தான் கருவம். கருவம் வந்து புவியின் கவசத்திற்கு கீழே இருக்குது, புவியின் மையத்தில் அமைந்திருக்கிறது. அதற்கு அந்த அடுக்குக்கு பேர் தான் கருவம். இந்த கருவம் வந்து மிக வெப்பமானதாக இருக்கும். கருவத்தில் நிக்கலும் இரும்பும் அதிகம் காணப்படுறதுனால இது நைஃப் என அழைக்கப்படுது. கருவம் ரெண்டு அடுக்குகளை கொண்டிருக்குது. இது உட்கருவம், இது வெளிக்கருவம். வெளிக்கருவம் திரவ நிலையில் இருக்கும், உட்கருவம் திடநிலையில் இருக்கும். புவியின் கருவத்தில் வந்து அதிகமாக இரும்பு இருக்கிறதுனால தான் புவியீர்ப்பு விசை செயல்படுகிறது. புவி தன் அச்சில் சுழலும் போது திடநிலையிலுள்ள உட்கருவத்தின் மீது திரவ நிலையிலுள்ள வெளிக்கரு சுழல்றதுனால காந்தப்புலம் உருவாகுது. காந்த திசை காட்டும் கருவி செயல்பட காந்தப்புலம் தான் காரணம். உட்கருவத்தில் அதிக அழுத்தம் இருக்கிறதுனால அங்கே இருக்கிற பொருள் அழுத்தப்பட்டு இறுக்கமாகிறதுனால உட்கருவும் திடநிலையில் இருக்குது. இந்த மாதிரி பிக்சரை வச்சு நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது பாறைகள். புவி மேலோடு பாறைகளின் உறைவிடமாகும். தாதுக்களின் கலவையே பாறையாகும். பாறைகள் கிரானைட் போன்று திடமாகவோ களிமண் போன்ற மென்மையாகவோ மணல் போன்ற துகள்களாகவோ காணப்படுகின்றன. புவி மேலோடு வந்து பாறைகளோட உறைவிடம். தாதுக்களோட கலவை தான் பாறை. பாறைகள் கிரானைட் போன்று திடமாகவும் இருக்கும், களிமண் போன்ற மென்மையாகவும் இருக்கும், மணல் போன்ற துகள்களாகவும் இருக்கும். உங்களுக்கு தெரியுமா 2011 வரை உலகிலேயே மிக ஆழமான பகுதி ரஷ்யாவின் மர்மான்ஸ்கில் உள்ள கோலா சூப்பர் ஹோல், இது 12,262 மீட்டர் ஆழம் ஆகும். 2012 ஜெட் 44 சாவியோ கிணறு ரஷ்யா 12,376 மீட்டர் ஆழம், மிக ஆழமான பகுதி என்ற அந்தஸ்தை பெற்றிருக்கிறது. இது துபாயில் உள்ள ஃப்ரூச் கலிஃபாய் விட 15 மடங்கு பெரியது. புவியின் உட்புறத்தை பற்றி ஆராய்ச்சிகள் தொடர்ந்து நடைபெற்று கொண்டே இருக்கின்றன. 2011 வரைக்கும் அதாவது உலகிலேயே மிக ஆழமான பகுதியாக இருந்தது ரஷ்யாவோட மாமான்ஸ்க் உள்ள கோலா சூப்பர் ஹோல். அதுக்கப்புறம் 2012 ஜெட் 44 சால்வோ கிணறு வந்து ரஷ்யாவில் 12,376 மீட்டர் ஆழம் இருக்குது. அதனால் இதுதான் மிக ஆழமான பகுதிங்கிற அந்தஸ்து பெற்றிருக்குது. இது துபாயில் இருக்கிற ஃப்ரூச் கலிஃபாயை விட 15 மடங்கு பெருசு. புவியின் உட்புறத்தை பற்றிய ஆராய்ச்சிகள் தொடர்ந்து நடைபெற்று கொண்டே இருக்கின்றன. இது ஒரு முக்கியமான ஒன் மார்க் குவஸ்டின். 2011 ஆழமாக இருந்தது பகுதி எது, 2012 அதுக்கப்புறம் ஆழமான பகுதின்னு அந்தஸ்து எது பெற்றிருக்குது, அதெல்லாம் படிச்சுக்கோங்க. பாறைகளின் வகைகள். பாறைகள் உருவாகும் விதத்தின் அடிப்படையில் அவற்றை பின்வருமாறு பிரிக்கலாம். 1 தீப்பாறைகள், 2 படிவு பாறைகள், 3 உருமாறிய பாறைகள். பாறைகள் 3 வகையாக பிரிக்கப்பட்டிருக்குதுங்க. தீப்பாறைகள், படிவு பாறைகள், உருமாறிய பாறைகள். தகவல் பேழை. ஜோர்டானில் உள்ள மிக பழமையான நகரமான ஃபெட்ரா நகரம் முழுவதும் பாறைகளை குடைந்து உருவாக்கப்பட்டதாகும். பாறைகளை குடைந்து உருவாக்கப்பட்ட கட்டிடக்கலை சான்றுகள் இந்தியாவில் ஏராளமாக உள்ளன. மகாராஷ்டிராவில் உள்ள அஜந்தா மற்றும் எல்லோரா குகைகள், கர்நாடகாவில் உள்ள ஜெய்ஹோல் பதாமி கோவில்கள், ஒடிசாவில் உள்ள கோனார் கோவில், தமிழ்நாட்டில் உள்ள மாமல்லபுரம் கோவில் இதற்கு சான்றுகளாகும். ஜோர்டானில் இருக்கிற நகரம் மிக பழமையான நகரத்துக்கு பேர் தான் ஃபெட்ரா நகரம்.
இங்கே வந்துங்க முழுவதுமே பாறைகளாக குடைஞ்சு கட்டப்பட்டது தான் இந்த ஃபெட்ரா நகரம். பாறைகளை குடந்து உருவாக்கப்பட்ட கட்டிடக்கலை சான்றுகள் இந்தியாவில் ஏராளமாக இருக்குது. எல்லாம் வரலாறுல பார்த்துருப்போம். மகாராஷ்டிராவில் இருக்கிற அஜந்தா மற்றும் எல்லாரும் குகை கோயிலும், கர்நாடகாவில் ஐஹோல் பதாமி கோவிலும், ஒடிசாவில் இருக்கிற கோனார் கோவிலும், தமிழ்நாட்டில் மாமல்லபுரம் கோவில், இதெல்லாமே பாறைகளை குடைந்து கட்டப்பட்ட கோயில்களுக்கு சான்று. தீப்பாறைகள். இக்னிஸ் என்ற லத்தீன் சொல்லுக்கு நெருப்பு என்பது பொருளாகும். புவியின் உள் ஆழத்தில் பாறைகள் உருகிய நிலையில் காணப்படுவதே பாறை குழம்பு, மேக்மா எனப்படும். பாறை குழம்பானது புவியின் மேலோட்டில் வெளிப்படுவதே லாவா எனப்படுகிறது. பாறை குழம்பு வெப்பம் தணிவதால் குளிர்ந்து பாறையாகிறது. குளிர்ந்த இப்பாறைகள் தீப்பாறைகள் என்று அழைக்கப்படுகின்றன. தக்காண பீடபூமி தீப்பாறைகளால் உருவானதாகும். உதாரணம் கருங்கல் ஃபசால்ட் தீப்பாறைகள் முதன்மை பாறைகள் என்றும் தாய்ப்பாறைகள் என்றும் அழைக்கப்படுகின்றன. தீப்பாறைகள் முதன்மை பாறை, தாய்ப்பாறை என்றும் அழைக்கப்படுகின்றன. ஏனென்றால் மற்ற பாறைகள் நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ இப்பாறைகளிலிருந்து உருவாகின்றன. இக்னிஸ் என்ற லத்தீன் சொல்லுக்கு என்ன அர்த்தம்னா நெருப்பு. புவியோட உள்ள ஆழத்தில் பாறைகள் உருகிய நிலையில் காணப்படும். அதுக்கு பேர் பாறை குழம்பு, மேக்மா. பாறை குழம்பானது புவியோட மேலோட்டில் வெளிப்படுறதுக்கு பேர் தான் லாவா. அப்படி வெளிப்படுற லாவாவில் இருக்கிற வெப்பம் வந்து தணிகிறதுனால பாறை குழம்புல இருக்கிற வெப்பம் தணிகிறதுனால குளிர்ந்து அது பாறையாக மாறுது. இந்த குளிர்ந்த பாறைகளெல்லாம் சேர்ந்து தீப்பாறைகள் என்று அழைக்கப்படுகிறது. தக்காண பீடபூமி வந்து தீப்பாறைகளால் உருவானது. இது ஒரு முக்கியமான ஒன் மார்க் குவஸ்டியன். தீப்பாறைகளால் உருவானது எதுனா தக்காண பீடபூமி. தீப்பாறைகளுக்கு உதாரணம் எதுவும் முக்கியமான ஒன் மார்க் குவஸ்டின் கருங்கல் பசால்ட்டு. தீப்பாறைகளுக்கு இன்னொரு பேர் இருக்குங்க, முதன்மை பாறைகள் அல்லது தாய்ப்பாறைகள். ஏன் அப்படி அழைக்கப்படுதுன்னா மற்ற பாறைகள் நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ தீப்பாறைகளிலிருந்து உருவாகிறதுனால இது வந்து முதன்மை பாறைகள் அல்லது தாய்ப்பாறைகள் என்று அழைக்கப்படுது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது படிவு பாறைகள். செடிமெண்ட் என்ற லத்தின் சொல்லிற்கு படிதல் என்பது பொருளாகும். பாறைகள் சிதைவுற்று துகள்கள் ஆகிய ஆறுகள், பனியாறுகள், காற்று போன்றவற்றால் கடத்தப்பட்ட படிவுகள் அடுக்கடுக்காக படிய வைக்கப்படுகின்றன. இவ்வாறு படிய வைக்கப்பட்ட படிவுகள் பல மில்லியன் வருடங்களுக்கு பிறகு படிவு பாறைகளாக உருவாகின்றன. இப்படிவுகளில் தாவரங்கள், விலங்கினங்கள் படிந்து தொல்லியர் எச்சப்படிமங்களாக மாறுகின்றன. படிவு பாறைகளுக்கான உதாரணம் மணற்பாறை, சுண்ணாம்பு பாறை, சுண்ணாம்பு, ஜிப்சம், நிலக்கரி மற்றும் கூட்டுப்பாறைகள். படிவு பாறைகள்னால் என்னென்னா செடிமெண்ட் அத்தின்னு சொல்லியிருக்கு படிதல் என்பது பொருளுங்க. பாறைகள் சிதைஞ்சு துகள்களாக மாறி இருக்கும். அப்போ ஆறு, பனியாறுகள், காற்று அந்த துகள்களை எடுத்துகிட்டு போய் அது ஆங்காங்கே ஒரு சில படிவுகளை அடுக்கடுக்காக படிய வச்சிரும். இவ்வாறு படிய வைக்கப்பட்ட படிவுகள் வந்து பல மில்லியன் வருஷங்களுக்கு அப்புறம் படிவு பாறைகளாக உருவாக மாறும். இந்த படிவுகளில் தாவரங்கள், விலங்கினங்கள் எல்லாம் படிந்து தொல்லியரச்ச படிமங்களாக மாறும். படிவு பாறைகளுக்கு உதாரணம் வந்து மணற்பாறை, சுண்ணாம்பு பாறை, சுண்ணாம்பு, ஜிப்சம், நிலக்கரி, கூட்டுப்பாறைகள். இதெல்லாமே படிவு பாறைகளுக்கு உதாரணம். படிவு பாறைகளுக்கு உதாரணம் கூறணுங்க ஒன் மார்க் கொஸ்டின் கேட்டால் மணற்பாறை, சுண்ணாம்பு பாறை, சுண்ணாம்பு, ஜிப்சம், நிலக்கரி, கூட்டுப்பாறைகள். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது உருமாறிய மாற்றுருவ பாறைகள். மெட்டமார்பிக் என்ற சொல் மெட்டமார்பிசஸ் என்ற சொல்லிலிருந்து பெறப்பட்டது. இதன் பொருள் உருமாறுதல் என்பதாகும். தீப்பாறைகளும் படிவு பாறைகளும் அதிக வெப்பத்திற்கும் அழுத்தத்திற்கும் உட்படும் போது அதனுடைய அமைப்பும் குணாதிசயங்களும் மாற்றமடைகின்றன. இவ்வாறு உருவாகும் பாறைகளே உருமாறிய பாறைகள் எனப்படுகின்றன. கிரானைட் நீஸ் ஆகவும், பசால்ட் சிஸ்டாகவும், சுண்ணாம்பு பாறை சலவைக்கல்லாகவும், மணற்பாறை குவார்ட்சைட் பாறையாகவும் உருமாறுகிறது. மெட்டமார்பிக் என்ற சொல்லுக்கு மெட்டமார்பிசிஸ் என்ற சொல்லிருந்து பெறப்பட்டது. இதோட பொருள் என்னென்னா உருமாறுதல். தீப்பாறைகளும் படிவு பாறைகளும் அதிக வெப்பத்துக்கும் அழுத்தத்திற்கும் உட்படுத்தும் போது அதனுடைய அமைப்பும் குணாதிசயங்களும் மாற்றமடையுது. இவ்வாறு உருவாகும் பாறைகள் பேர் தான் உருமாறிய பாறைகள். உருமாறிய பாறைகளுக்கு எடுத்துக்காட்டு கிரானைட் நீஸாக உருமாறுது, பசால்ட்டு சிஸ்டாக உருமாறுது, சுண்ணாம்பு பாறை சலவைக்கல்லாக உருமாறுது, மணற்பாறை குவார்ட்சைட் பாறையாக உருமாறுது. இதுதான் உருமாறிய மாற்றுருவ பாறைகள். இதுவும் முக்கியமான ஒன் மார்க் குவஸ்டின் தான், ஞாபகம் வச்சுக்கோங்க. பசால்ட் என்னவா மாறுது, சுண்ணாம்பு பாறை என்னவா மாறுது, மணற்பாறை என்ன மாறுதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க.
அடுத்து நம்ம பார்க்க போகிறது பாறை சுழற்சி. பாறை சுழற்சியானது ஒரு தொடர் நிகழ்வாகும். இச்சுழற்சியினால் தீப்பாறை, படிவு பாறை, உருமாறிய பாறைகள் ஒரு அமைப்பிலிருந்து மற்றொன்றாக உருமாற்றம் அடைந்து கொண்டே இருக்கின்றன. பாறை சுழற்சி வந்து ஒரு தொடர் நிகழ்வாக நடந்துகிட்டே இருக்குதுங்க. தீப்பாறை, படிவு பாறை, உருமாறிய பாறைகள் ஒரு அமைப்பிலிருந்து மற்றொன்றாக உருமாற்றம் அடைந்து கொண்டே இந்த பாறை சுழற்சியில் இருக்குது. புவிப்புற செயல்பாடுகள். புவியின் மேற்பரப்பில் காணப்படும் நிலத்தோற்றங்களை உருவாக்குவதிலும் மறு உருவாக்கம் செய்வதிலும் இரண்டு முதன்மை செயல்கள் முக்கிய பங்காற்றுகின்றன. அவை அகச்செயல்முறைகள் மற்றும் புற செயல்முறைகள் ஆகும். புவியில் புவியோட மேற்பரப்பில் காணப்படுற நிலத்தோற்றங்களை உருவாக்குறதுலையும் மறு உருவாக்கம் செய்கிறதுலையும் ரெண்டு முதன்மை செயல்கள் முக்கிய பங்கு வகிக்குது. அவை என்னென்ன பார்த்தோன்னா அகச்செயல்முறைகளும் புற செயல்முறைகளும். இச்செயல்முறைகள் அதில் ஃபஸ்ட்டு புவிப்புற செயல்முறையை பார்க்கலாம். புவிப்புற செயல்பாடு புவியின் மேற்பரப்பின் மீது அழுத்தத்தையும் புதிய நிலத்தோற்றங்களையும் உண்டாக்குகின்றன. இவை புவிப்புற செயல்பாடுகள் என்ன பண்ணிருந்தேன். புவிப்புற செயல்பாடுகள் என்னென்னா புவியோட மேற்பரப்பின் மீது அழுத்தத்தையும் புதிய நிலத்தோற்றங்களையும் உண்டாக்குறது தான் புவிப்புற செயல்பாடு. புவி அகச்செயல்முறைகள் என்னென்னா புவியின் உட்பகுதியிலிருந்து புவியின் மேற்பரப்பை நோக்கி செயல்படும் விசைகளை அகச்செயல்முறைகள் எனப்படுகின்றன. அதாவது புவியோட உட்பகுதியிலிருந்து புவியோட மேற்பரப்பு நோக்கி என்னென்ன விசைகள் செயல்படுதோ அதெல்லாம் புவியோட அகச்செயல்முறைகள். இவ்விசைகள் புவியின் நிலப்பரப்பில் பல்வேறு நிலத்தோற்றங்களை உருவாக்குகின்றன. புவியின் மேற்பரப்பில் செயல்படும் இயற்கை காரணிகளான ஆறுகள், பனியாறுகள், காற்று, அலைகள் போன்ற விசைகள் புவிப்புற செயல்பாடு காரணிகள் எனப்படுகின்றன. இக்காரணிகள் நிலத்தின் மேற்பரப்பினை அரித்து தாழ்நில சமவெளிகளில் படிய வைத்து அவற்றை உயர்த்துகின்றன மற்றும் அகச்செயல்பாடுகளால் உருவாக்கப்பட்ட நிலத்தினை வடிவமைக்கின்றன. புவியோட உட்பகுதியிலிருந்து புவியின் மேற்பரப்பு நோக்கி செயல்படும் விசைகளான அகச்செயல்முறைகள் வந்து இந்த அகச்செயல்முறைகள் எனப்படுகின்றன. இவ்விசைகள் புவியோட நிலப்பரப்பில் பல்வேறு நிலத்தோற்றங்களை உருவாக்குது. புவியோட மேற்பரப்பில் செயல்படும் இயற்கை காரணிகளான ஆறு, பனியாறு, காற்று, அலைகள் போன்ற விசைகள் பேர் தான் புவிப்புற செயல்பாடு காரணிகள் எனப்படுது. இந்த புவிப்புற செயல்பாடு காரணிகள் வந்து நிலத்தின் மேற்பரப்பினை அரித்து தாழ்நில சமவெளிகளில் அதை படிய வச்சு அவற்றை உயர்த்தது இந்த புவிப்புற செயல்முறை காரணிகள். அடுத்து நம்ம பார்க்க போகிறது அகச்செயல்முறைகள். அகச்செயல்பாடுகள், அகச்செயல்முறைகள் எல்லாம் ஒரே மீனிங் தான். புவியின் வெகு ஆழத்தில் உருவாகும் வெப்பத்தினால் புவி மேலோட்டின் கீழ் காணப்படும் பொருள்கள் வெளித்தள்ளப்படுகின்றன. இச்செயல்பாட்டின் புவியின் உள்ளே கதிர்வீச்சு முக்கிய பங்காற்றுகிறது. புவியின் வெகு ஆழத்தில் உருவாகிற வெப்பத்தினால புவி மேலோட்டின் கீழ் காணப்படுற பொருளெல்லாம் வெளித்தள்ளப்படுது. செயல்பாட்டில் புவியில் உள்ள கதிர்வீச்சு வந்து முக்கிய பங்காற்றுது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது புவித்தட்டுகள். பாறைக்கோளம் லித்தோஸ்பியர் பல புவித்தட்டுகளாய் பிரிக்கப்பட்டுள்ளன. புவித்தட்டுகள் முதன்மை புவித்தட்டுகள் என்றும் சிறிய புவித்தட்டுகள் என்றும் பிரிக்கப்பட்டுள்ளன. இப்புவித்தட்டுகள் கவசத்தின் மீது மிதந்து கொண்டிருக்கின்றன. புவித்தட்டுகள் ஒன்றுன்னொன்று மோதுவதால் மலைத்தொடர்கள் மற்றும் ஒழுங்கற்ற நிலத்தோற்றங்கள் நிலப்பரப்பிலும் கடலடி தளத்திலும் உருவாகின்றன. இந்நிகழ்வே புவித்தட்டுகளின் நகர்வு எனப்படும். புவித்தட்டுகள் நகர்விற்கு கவசத்தில் காணப்படும் வெப்பசக்தியே காரணமாக உள்ளது. புவி அதிர்ச்சிக்கும் எரிமலை வெடிப்பிற்கும் புவித்தட்டுகளின் நகர்வு ஒரு காரணமாய் உள்ளது. புவித்தட்டு நிலக்கோளந்தாங்க லித்தோஸ்பியர் பல புவித்தட்டுகளாக பிரிக்கப்பட்டிருக்குது. புவித்தட்டுகள் முதன்மை புவித்தட்டுகள், சிறிய புவித்தட்டுகள் என்று பிரிக்கப்பட்டிருக்குது. இந்த புவித்தட்டுகள்லாம் எங்கே இருக்குதுன்னா கவசத்தின் மேலே மிதந்துட்டு இருக்குது.
புவித்தட்டுகள் ஒன்றொன்று மோதுறதால தான் மலைத்தொடர் உருவாகுது. ஒழுங்கற்ற நிலத்தோற்றங்களும் நிலப்பரப்புலையும் கடலடித்தலையிலும் கடலடித்தளத்துலேயும் உருவாகுது. அப்போது மலைத்தொடர்களும் ஒழுங்கற்ற நிலத்தோற்றங்களும் எப்படி உருவாகுதுன்னா புவித்தட்டுகள் ஒன்றொன்று மோதுவதால். இந்த நிகழ்வுக்கு பேர் தான் புவித்தட்டுகளோட நகர்வு. புவித்தட்டுகளோட நகர்வுக்கு கவசத்தில் காணப்படுற வெப்ப சக்தி தான் காரணமாக இருக்குது. புவி அதிர்ச்சிக்கும் எரிமலை வெடிப்பிற்கும் புவித்தட்டுகள் நகர்வு வந்து ஒரு காரணமாக இருக்குது. பூமி அதிர்ச்சி ஆகுது, எரிமலை வெடிக்குதுன்னா அதுக்கு என்ன காரணம்னா புவித்தட்டுகளோட நகர்வு தான் காரணம். புவித்தட்டு விளிம்புகளின் வகைகள். இணையும் புவித்தட்டு எல்லை, இணையும் எல்லை. இந்த படம் வந்து இணையும் புவித்தட்டு எல்லை. இணையும் எல்லை ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். புவித்தட்டுகள் ஒன்றுடன் ஒன்று மோதும்போது சில நேரங்களின் கீழ் நோக்கு சொருகுதல் நிகழ்வு நடைபெறும். இப்பகுதி புவித்தட்டுகள் அமிழ்தல் மண்டலம் எனப்படுகிறது. உதாரணம் மடிப்பு மலைகள், ஹிமாலயாஸ். புவித்தட்டோட விளிம்புகளை வந்து ரெண்டு வகையாக பிரிக்கலாம். இன்னொன்று இணையும் இல்லை, ரெண்டாவது விலகும் இல்லை. இணையும் எல்லையில் வந்து புவித்தட்டுகள் ஒன்றொன்று மோதும்போது சில நேரங்களில் கீழ் நோக்கு சொருகுதல் நிகழ்வு நடைபெறுது. அதுக்கு பேர் தான் புவித்தட்டுகள் அமிழ்தல் மண்டலம். இதுக்கு உதாரணம் எதுனா மடிப்பு மலை, ஹிமாலயாஸ் தான் இணையும் எல்லைக்கு உதாரணம். விலகும் எல்லை. புவித்தட்டுகள் ஒன்றை ஒன்று ஒன்றை விட்டு ஒன்று விலகும்போது மேக்மா எனப்படும் பாறைக்குழம்பு புவி கவசத்திலிருந்து வெளியேற்றப்படுகிறது. உதாரணம் நடு அட்லாண்டிக் ரிட்ஜ். புவித்தட்டு வந்து ஒன்றோடொன்று மோதும்போது தான் இணையும் எல்லை உருவாகுதுங்க. புவித்தட்டு ஒன்று விட்டு ஒன்று விலகும்போது மேக்மாங்கிற பாறைக்குழம்பு புவி கவசத்திலிருந்து வெளியேற்றப்படுது. அதுக்கு பேர் வந்து விலகும் எல்லை. இதுக்கு உதாரணம் வந்து நடு அட்லாண்டிக் ரிட்ஜ். இதுதான் புவித்தட்டு விலகும் எல்லை. இந்த படம் நடு அட்லாண்டிக் ரிட்ஜ். அடுத்தது பக்க நகர்வு எல்லை. புவித்தட்டுகள் ஒன்றுக்கொன்று கிடையாக பக்கவாட்டில் நகர்தலை பக்கவாட்டு நகர்வு எனப்படும். புவித்தட்டுகள் வந்து ஒன்றுக்கொன்று கிடையா பக்கவாட்டில் நகர்க்கு பேர் தான் பக்கவாட்டு நகர்வு. பக்கவாட்டு நகர்வுக்கு உதாரணம் வந்து சான் ஆண்ட்ரஸ் பிளவு. பக்கவாட்டு நகர்வுக்கு உதாரணம் எதுன்னா சான் ஆண்ட்ரஸ் பிளவு. அப்போது புவித்தட்டுகள் வந்து புவித்தட்டு விளிம்புகள் வகைகள் மூணுங்க. இணையும் எல்லை, விலகும் எல்லை, பக்க நகர்வு எல்லை. இணையும் எல்லைக்கு உதாரணம் வந்து மடிப்பு மலைகள், ஹிமாலயாஸ். விலகும் எல்லைக்கு உதாரணம் நடு அட்லாண்டிக் ரிட்ஜ். பக்க நகர்வு எல்லைக்கு உதாரணம் சான் ஆண்ட்ரஸ் பிளவு. இதெல்லாம் முக்கியமான 1 மார்க். இதெல்லாம் உதாரணம் படித்து வச்சுக்கோங்க. அடுத்து கண்டத்தட்டுகள் நகர்வு. கிடைமட்ட அழுத்த விசையின் காரணமாக புவித்தட்டுகள் மேலும் கீழமாக நகர்வதால் மடிப்புகள் உருவாகின்றன. பாறைகளில் ஏற்பட்ட மடிப்பின் காரணமாக உருவாகும் மலைகள் மடிப்பு மலைகள் எனப்படுகின்றன. இந்நிகழ்வினால் உலகின் உயரமான மலைத்தொடர்களான இமயமலையும் ஆல்ப்ஸ் மலையும் தோன்றின. கண்டத்தட்டு நகர்வு. கிடைமட்ட அழுத்த விசையின் காரணமாக தான் புவித்தட்டுகள் மேலும் கீழமாக நகருது. அதனால் மடிப்புகள் உருவாகுது. பாறைகளில் ஏற்பட்ட மடிப்பின் காரணமாக தான் மலைகள் உருவாகும். அந்த மலைகளுக்கு பேர் மடிப்பு மலைகள். இந்நிகழ்வினால் உலகின் உயரமான மலை தொடரான இமயமலையும் ஆல்ப்ஸ் மலையும் இந்த கண்டத்தட்டு நகர்வு நிகழ்வுனால் உருவான மலைகள். புவித்தட்டு தொடர்ந்து நகர்ந்து கொண்டே இருக்கின்றன.
அவை சராசரியாக வருடத்திற்கு சில சென்டிமீட்டர் வரை நகர்கின்றன. இந்நகர்வு சிறிய அளவாக இருப்பது போல் தோன்றினாலும் பல மில்லியன் ஆண்டுகள் இடைவெளியில் நாம் பார்க்கும்போது அவை வெகு தூரம் நகர்ந்திருப்பதை நாம் உணர முடியும். உதாரணமாக 250 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன் கோண்டுவான நிலப்பகுதியின் ஒரு பகுதியாக இருந்த இந்திய புவித்தட்டானது தற்போதைய ஆப்பிரிக்கா, ஆஸ்திரேலியா, அண்டார்டிகா மற்றும் தென் அமெரிக்க கண்டங்களுடன் இணைந்திருந்தது. 140 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு இந்திய தட்டு கோண்டுவானா என்ற பெருங்கண்டத்தில் இருந்து விடுபட்டு வடக்கு நோக்கி நகர்ந்து ஆசியாவுடன் இணைந்தது. இந்திய தட்டும் யுரேசியன் தட்டும் இந்திய நேபாள எல்லையில் மோதிக்கொண்டதால் மலையாக்க மண்டலம் உருவாகியது. இம்மண்டலத்தில் தான் இமயமலையும் உலகின் மிக உயரமான பீடபூமிக்கு பீடபூமியும் உருவாகின. புவித்தட்டுகள் வந்து தொடர்ந்து நகர்ந்து கொண்டே இருக்குது. அது சராசரியாக வருடத்துக்கு சில சென்டிமீட்டர் வரை நகரும். இந்நகரம் நமக்கு சிறிய அளவாக இருப்பது போல் தோன்றினாலும் பல மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி பல மில்லியன் ஆண்டுகள் இடைவெளியில் நாம் பார்த்தோம்னா அவை வெகு தூரம் நகர்ந்திருப்பதை நாம் உணர முடியும். உதாரணமாக 250 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி கோண்டுவான நிலப்பகுதியில் ஒரு பகுதியாக தான் நம்ம இந்திய தட்டு இருந்துச்சு. அது தற்போதைய ஆப்பிரிக்கா, ஆஸ்திரேலியா, அண்டார்டிகா மற்றும் தென் அமெரிக்கா கண்டங்களும் நின்றுருந்துச்சு. கோண்டுவான நிலப்பகுதியில் ஒரு பகுதியாக இருந்த இந்திய தட்டு ஆப்பிரிக்கா, ஆஸ்திரேலியா, அண்டார்டிகா, தென் அமெரிக்கா கண்டங்களும் இணைஞ்சிருந்துச்சு. 140 மில்லியன் வருஷத்துக்கு முன்பு இந்திய தட்டு கோண்டுவானா என்ற பெருங்கண்டத்திலிருந்து விடுபட்டு வடக்கு நோக்கி நகர்ந்துட்டே வந்து ஆசியாவோட ஆசியாவோட போய் சேர்ந்துருச்சு. இந்திய தட்டும் யுரேஷியன் தட்டும் இந்திய நேபாள எல்லையில் ஒன்று கொண்டு மோதிடுச்சு. அதனால் மலையாக்க மண்டலம் உருவாச்சு. இந்த மலையாக்க மண்டலத்தில் தான் இமயமலையும் உலகின் மிக உயரமான பீடபூமியான திபெத் பீடபூமியும் உருவாச்சு. உலகின் மிக உயரமான பீடபூமி திபெத் பீடபூமி. அது ஒரு ஒன்மார்க் குவெஸ்டின், படிச்சுக்கோங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது புவி அதிர்ச்சி, எர்த்குவேக். புவி அதிர்ச்சி என்பது புவி ஓட்டத்தில் திடீரென ஏற்படும் அதிர்வை குறிக்கின்றது. புவி அதிர்வலைகள் கீழ் மையத்திலிருந்து எல்லா திசைகளிலும் பரவி செல்கின்றன. புவி அதிர்ச்சிங்கிறது புவி ஓட்டில் திடீர்னு ஏற்படுற ஒரு அதிர்வுக்கு பேர் தான் புவி அதிர்ச்சி. புவி அதிர்வலைகள் கீழ் மையத்திலிருந்து தான் எல்லா திசைகளிலும் பரவி செல்லுது. புவிக்குள் புவி அதிர்வு உருவாகும் புள்ளி புவி அதிர்ச்சி கீழ் மையம் எனப்படும். இதுதான் கீழ் மையம். இது புவிக்குள்ளே இருக்குது. புவி அதிர்ச்சி ஃபஸ்ட் இங்கே தான் உண்டாகுது. அது இந்த புள்ளி அந்த உருவாகும் புள்ளி புவிக்குள்ளே தான் இருக்குது. அதுக்கு பேர் கீழ் மையம். இவ்வலைகள் தன்னை சுற்றி துணை அலைகளை உருவாக்குகின்றன. புவி அதிர்ச்சி கீழ் மையத்தின் நேர் உயரே புவியின் மேற்பரப்பில் அமைந்துள்ள மையத்திற்கு மேல் மையம் என்று பெயர். புவி அதிர்ச்சியின் தாக்கம் புவியின் மேல் மையத்தில் தான் அதிகமாக காணப்படும். இந்த புவி அதிர்வலைகள் வந்துங்க தன்னை சுற்றி துணை அலைகளை உருவாக்குது. புவி அதிர்ச்சி கீழ் மையத்தோட நேர் எதிரே வந்து புவியோட மேற்பரப்பில் அமைஞ்சுள்ள மையத்திற்கு பேர் தான் மேல் மையம். நேர் எதிரே இருக்குது பாருங்க, இதுதான் மேல் மையம். புவி அதிர்ச்சியோட தாக்கம் இந்த புவியின் மேல் மையத்தில் தான் அதிகமாக காணப்படும். மேல் மையத்தில் தான் நம்ம இருக்கிறோமா, அதனால பூமி அதிர்ச்சி நம்மளை தான் அதிகமாக நம்மளுக்கு தான் அதிகமாக ஆபத்து கொடுக்கும். புவி அதிர்வலைகள் புவி அதிர்ச்சி அதிர்வலைகளை உருவாக்குகின்றன. தான் ஊடுருவி செல்லும் பாதையை பொறுத்து இவ்வதிர்வுகளின் தன்மை, விசை மற்றும் வேகம் மாறுபடும். புவி அதிர்வலைகளின் தன்மைக்கேற்ப அவைகள் 3 வகைகளாக வகைப்படுத்தப்பட்டுள்ளன. புவி அதிர்ச்சி வந்து அதிர்வலைகளை உருவாக்குது. தான் ஊடுருவி செல்கிற பாதையை பொறுத்து இவ்வதிர்வுகளோட தன்மை, விசை, வேகம் எல்லாமே மாறுபடும். புவி அதிர்வலைகளோட தன்மைக்கேற்ப அவைகள் 3 வகைகளாக வகைப்படுத்தப்பட்டிருக்குது. அப்போ புவி அதிர்வலைகள் வந்து 3 வகையாக வகைப்படுத்தப்பட்டிருக்குது. முதன்மை அலைகள் ஃபஸ்ட்டு என்னென்னா அது முதன்மை அலைகள், இரண்டாம் நிலை அலைகள், மேற்பரப்பலைகள். இதுதான் 3 வகை புவி அதிர்வு புவி அதிர்வலைகள். முதன்மை அலைகள் பார்க்கலாம். முதன்மை அலைகள் மற்ற அலைகளை விட மிகவும் வேகமாக பயணிக்கக்கூடியது. முதன்மை அலைகளே புவியோட்டின் முதலில் வந்தடைகின்றன. புவியோட்டினை முதலில் வந்தடைவது முதன்மை அலைகள் தான். இவ்வலைகள் திட திரவ வாயுப்பொருட்கள் வழியாக பயணிக்கும். இதன் சராசரி வேகம் வினாடிக்கு 5.6 கிலோமீட்டர் முதல்
10.6 கிலோமீட்டர் வரை வேறுபடும். இந்த முதன்மை அலைகள் இரண்டாம் நிலை அலைகள் மேற்பரப்பு அலைகள் இந்த மூணையும் விட முதன்மை அலைகள் தான் வேகமாக பயணிக்கும். இந்த மூணுலேயுமே முதன்மை அலைகள் தான் வேகமாக பயணிக்கும். முதன்மை அலைகள் தான் ஃபஸ்ட்டு புவியோட்டனை வந்து அடையும். இது வந்து திட திரவ வாயுப்பொருள் வழியாக பயணிக்கும். முதன்மை அலைகளோட சராசரி வேகம் வினாடிக்கு 5.6 கிலோமீட்டர் முதல் 10.6 கிலோமீட்டர் வரை வேறுபடும். சிஎஃப் ரிக்டர் என்பவர் புவி அதிர்வு அளவையை கண்டுபிடித்தார். இந்த அளவை புவி மேல் மையத்திலிருந்து விடுபடும் சக்தியையும் புவி அதிர்வின் தீவிரத்தையும் அறிந்து கொள்ள உதவுகிறது. இந்த அளவைக்கு எல்லை வரையறை இல்லை. சிலி நாட்டில் 1960ஆம் ஆண்டு பயோ என்ற இடத்தில் ரிக்டர் அலைகள் 9.5 பதிவான புவி அதிர்ச்சியே மிக உயர்ந்த பதிவாக கருதப்படுகிறது. அப்போது புவி அதிர்ச்சி அளவிடுறது வந்து ரிக்டர் அளவில் தான் அளவிடுறாங்க. சிஎஃப் ரிக்டர் இருந்தால் புவி அதிர்வு அளவையை கண்டுபிடித்தார். அதனால தான் ரிக்டர் அவரோட பேரையே வச்சிட்டாங்க. இது வந்து புவியோட மேல்மயத்திலிருந்து வெளிப்படுற சக்தியையும் புவி அதிர்வோட தீவிரத்தையும் அறிந்து கொள்ள உதவுது. இந்த அளவைக்கு எல்லை வரையறை இல்லை. சிலி நாட்டில் 1960ஆம் ஆண்டு பயோபய என்ற இடத்துல ரிக்டர் அலைகள் 9.5 பதிவானதான் புவி அதிர்ச்சி. அந்த புவி அதிர்ச்சி தான் மிக உயர்ந்த பதிவாக கருதப்படாதது. இதுவரைக்கும் புவி அதிர்வில் பதிவானதுலேயே சிலி நாட்டில் இருக்கிற பயோபயங்கிற இடத்துல பதிவான ரிக்டர் அளவு தான் 9.5 தான் உயர்ந்த பதிவாக இருக்குது. இரண்டாம் நிலை அலைகள் செகண்டரி வேவ்ஸ். இரண்டாம் நிலை அலைகள் திடப்பொருள்கள் வழியாக மட்டுமே பயணிக்கக்கூடும். இக்குறுக்கலைகள் பயணிக்கும் திசைக்கு செங்குத்தாக புவியில் அசைவினை ஏற்படுத்துகின்றன. இதன் சராசரி வேகம் வினாடிக்கு 1 கிலோமீட்டர் முதல் 8 கிலோமீட்டர் வரை இருக்கும். இரண்டாம் நிலை அலைகள் வந்துங்க முதல் நிலை அலைகளை போல் இல்லாமல் திடப்பொருளை மட்டும்தான் பயணிக்கும். இந்த இது வந்து ஒரு குறுக்கலைகள். இது பயணிக்கும் திசைக்கு செங்குத்தாக புவியில் அசைவினை ஏற்படுத்தும். இதன் சராசரி இந்த இரண்டாம் நிலை அலைகளோட சராசரி வேகம் பார்த்தீங்கன்னா வினாடிக்கு 1 கிலோமீட்டர்லேருந்து 8 கிலோமீட்டர் வரைக்கும் இருக்கும். அடுத்தது மேற்பரப்பு அலைகள். மேற்பரப்பு அலைகள் முதன்மை அலைகளை போன்று காணப்படுகின்றன. ஆனால் இவை புவியின் மேற்பரப்பில் நீண்ட தூரம் பயணம் செய்கின்றன. இவ்வலைகள் மற்ற அலைகளை விட வேகம் குறைவானவை. இவை அதிக அளவில் அழிவை ஏற்படுத்தக்கூடியதாகும். இதன் சராசரி வேகம் வினாடிக்கு 1 கிலோமீட்டர் முதல் 5 கிலோமீட்டர் வரை இருக்கும். மேற்பரப்பு அலைகளும் வந்து முதன்மை அலைகளை போல தான் காணப்படும். ஆனால் மேற்பரப்பு அலைகள் புவியின் மேற்பரப்பில் நீண்ட தூரம் பயணம் செய்யும். மேற்பரப்பு அலைகள் வந்து மற்ற 2 அலைகளை விட வேகம் குறைவானது. ஆனால் அதிக அளவில் அழிவை ஏற்படுத்தக்கூடியது. இப்போ புவி அதிர்வலைகளில் அதிக அளவு அழிவை ஏற்படுத்தும் அலைகள்னு கேட்டாங்கன்னா 1 மார்க் க்வெஸ்சன் மேற்பரப்பு அலைகள். மேற்பரப்பு அலைகளோட சராசரி வேகம் வினாடிக்கு 1 கிலோமீட்டர் முதல் 5 கிலோமீட்டர் வரை இருக்கும். உங்களுக்கு தெரியுமா புவி அதிர்வுகளை பதிவு செய்யும் கருவிக்கு நில அதிர்வு அளவை படம் அல்லது நில அதிர்வு மானி என்று பெயர். நில அதிர்வு பற்றிய படிப்பிற்கு நில அதிர்வியல் என்று பெயர். புவி அதிர்வுகளாக பதிவு செய்கிற கருவிக்கு பேர் வந்து நில அதிர்வு அளவை படம் அல்லது நில அதிர்வு மானி என்று பேர். நில அதிர்வு பற்றிய படிப்பிற்கு வந்து நில அதிர்வியல்னு பேர். 1 ஆழிப்பேரலை அல்லது கடற்கோள் சுனாமி. சுனாமி என்பது துறைமுக அலைகளை குறிக்கும் ஜப்பானிய சொல்லாகும். கடலடியில் தோன்றும் புவி அதிர்ச்சி, எரிமலை செயல்பாடு மற்றும் கடலோரப் பகுதியில் நடைபெறும் மிகப்பெரிய நிலச்சரிவுகள் ஆகியவற்றால் கடலில் பெரிய அலைகள் உருவாகின்றன. சுனாமிங்கிறது துறைமுக அலைகளை குறிக்கிற ஜப்பானிய சொல். கடலடியில் தோன்ற புவி அதிர்ச்சியும் எரிமலை செயல்பாடும் கடலோர பகுதிகளில் நடைபெறுற மிகப்பெரிய நிலச்சரிவுகளும் இதெல்லாமே தான் இந்த கடலில் பெரிய அலைகள் அதாவது சுனாமி ஏற்பட காரணம். இவ்வலைகள் சராசரியாக மணிக்கு 500 கிலோமீட்டர் வேகத்தில் பயணிக்கும். இவ்வலைகளின் நீளம் 600 கிலோமீட்டருக்கும் அதிகமாக இருக்கும். இந்த அலைகள் கடற்கரையை அடையும் போது 15 மீட்டர் உயரம் வரை உயர்ந்து காணப்படும். இவை கடற்கரையோர பகுதிகளில் அதிகமான சேதத்தை ஏற்படுத்தும். இந்திய பெருங்கடலில் 2004 ஏற்பட்ட புவி அதிர்ச்சியால் ஆழிப்பேரலை ஏற்பட்டது. இதுவரை உலகில் பேரழிவை ஏற்படுத்திய இயற்கை பேரிடர்களில் இது 6வது இடத்தை பெறுகிறது.
சுனாமி வந்துங்க மணிக்கு 500 கிலோமீட்டர் வேகத்தில் பயணிக்கும். சுனாமி அலைகள், சுனாமி அலைகளோட நீளம் 600 கிலோமீட்டருக்கு அதிகமாக இருக்கும். சுனாமி அலைகள் கடற்கரையை அடையும் போது 15 மீட்டர் உயரம் வரை உயர்ந்து காணப்படும். இவை வந்து கடற்கரையோர பகுதிகளில் தான் அதிகமான சேதத்தை ஏற்படுத்தும். இது சுனாமி ஆழிப்பேரலைகள். இந்திய பெருங்கடலில் 2004 ஏற்பட்ட புவி அதிர்ச்சியால் ஆழிப்பேரலை ஏற்பட்டுச்சு. இதுவரை உலகிலே பேரழிவு ஏற்படுத்திய இயற்கை பேரிடர்களில் இது 6வது இடத்தை பெறுது. இப்பேரலை மணிக்கு 600 கிலோமீட்டர் வேகத்தில் பயணம் செய்தது. இதில் சுமார் 280,000 பேர் உயிரிழந்தனர். இந்தோனேஷியாவின் அருகில் அதிகாலை 0:58 மணி அளவில் தோன்றிய புவி அதிர்ச்சியால் உண்டான ஆழிப்பேரலை சென்னை கடற்கரை வந்தடைய 7 மணி நேரம் எடுத்துக்கொண்டது. சுனாமி பேரலை வந்துங்க மணிக்கு 600 கிலோமீட்டர் வேகத்தில் பயணம் செய்யுது. இதில் சுமார் 280,000 பேர் உயிரிழந்தாங்க. இந்தோனேஷியான் அருகில் அதிகாலை 0:58 மணி அளவில் தோன்றுது இந்த புவி அதிர்ச்சி. அது வந்து புவி அதிர்ச்சியாக உண்டாகி நமக்கு ஆழிப்பேரலையாக சென்னை வந்து சேர்றதுக்கு 7 மணி நேரமும் எடுத்துக்கிச்சு. சுனாமியால் 280,000 பேர் செத்துருக்காங்க. உங்களுக்கு தெரியுமா, 2004 டிசம்பர் 26 இந்திய பெருங்கலின் ஆழிப்பேரலை உண்டானது. இந்தோ ஆஸ்திரேலிய தட்டு யுரேசிய தட்டின் கீழே அமிழ்ந்தது தான் இதற்கு காரணமாகும். இது ரிக்டர் அளவில் 9 பதிவானது. இந்த புவி அதிர்வால் கடல் தரைத்தளம் உயர்த்தப்பட்டு கடல் நீர் மட்டத்தை உயர்த்தியது. 2004 டிசம்பர் 26 மறக்க முடியாத நாளுங்க. ஏன்னா அங்கே அப்போ தான் சுனாமி வந்துச்சு. இந்திய பெருங்கடலில் ஆழிப்பேரலை உண்டாச்சு. இந்தோ ஆஸ்திரேலிய தட்டு யுரேசிய தட்டின் கீழே அமைந்தது அதற்கு காரணம். ரிக்டர் அளவில் இது 9 பதிவாயிருந்துச்சு இந்த சுனாமி பேரலை. இந்த புவி அதிர்வால் கடல் தரைத்தளம் உயர்த்தப்பட்டு கடல் நீர் மட்டம் உயர்ந்தது தான் இந்த சுனாமி அலைகள் உருவாக காரணம். எரிமலைகள். புவியின் உட்பகுதியில் திட திரவ வாயு நிலையில் உள்ள பாறை குழம்பு துவாரம் வழியாக புவியின் மேற்பரப்பில் உமிழ்தலே எரிமலை வெடிப்பு எனப்படுகிறது. புவியின் மேற்பரப்பில் வெளியேற்றப்பட்ட பாறை குழம்பு லாவா எனப்படும். புவித்தட்டுகள் நகர்வதாலும் எரிமலைகள் உருவாகின்றன. எரிமலைன்னா என்னென்னா, புவியின் உட்பகுதியில் திட திரவ வாயு நிலையில் இருக்கிற பாறை குழம்பு வந்து அதோட துவாரம் வழியாக புவியோட மேற்பரப்பில் உமிழப்படுது தான் எரிமலை வெடிப்பு. புவியின் மேற்பரப்பில் வெளியேற்றப்பட்ட பாறை குழம்புக்கு பேர் லாவா. புவித்தட்டுகள் நகர்வதாலும் எரிமலைகள் உருவாகுது. எரிமலைகள் காணப்படும் முக்கிய கூறுகள் என்ன, பாறை குழம்பு, துவாரங்கள், எரிமலை கூம்புகள், எரிமலை வாய். இந்த 4 தான் எரிமலை காணப்படுற முக்கிய 4 முக்கிய கூறுகள். பாறை குழம்பு தேக்கம்னா, இது புவிக்கு அடியில் பெரிய அளவில் காணப்படும் கருக்குழம்பு குளமாகும். பாறை குழம்பு தேக்கம் எங்கே இருக்குதுன்னா, புவிக்கு அடியில் இருக்குது. பெரிய அளவில் கருக்குழம்பு குளமாக இருக்குது. துவாரங்கள், எரிமலை வெடிப்பின் போது வாயுக்கள், புகை, நெருப்பு மற்றும் பாறை குழம்பு வெளியேறுவதற்கான வழிகள் துவாரங்கள் எனப்படுகின்றன. அப்போ துவாரங்கள் இருக்குது, எரிமலை வெடிக்கும் போது அந்த துவாரங்கள் வழியாக தான் வாயுக்களும் புகையும் நெருப்பு பாறை குழம்பு எல்லாமே வெளியேறும். அந்த வெளியேற வழிகள் பேர் தான் துவாரங்கள். அடுத்து 3வது இருக்கிறது கூம்புகள். இந்த பிக்சரில் பாருங்கள், பாறை குழம்பு, துவாரங்கள், இது எரிமலை கூம்பு, எரிமலை வாய். அடுத்து எரிமலை கூம்புகள் பார்க்க போகிறோம். துவாரங்கள் வழியாக வெளியேற்றப்பட்ட பாறை குழம்பு ஒரு கூம்பு வடிவ நிலத்தோற்றத்தை உருவாக்குது. இந்த துவாரங்கள் வழியாக பாறை குழம்பு வெளியேற்றப்படுது இல்லைங்க, அது வந்து ஒரு கூம்பு வடிவ நிலத்தோற்றத்தை உருவாக்குது. அதுதான் எரிமலை கூம்புகள். எரிமலை வாய்ங்கிறது எரிமலையோட உச்சியில் காணப்படுற கிண்ணம் போன்ற வடிவமுடைய பள்ளம் தான் எரிமலை வாய். எரிமலைகள் செயல்படும் தன்மையை அடிப்படையாக கொண்டு அவற்றை 3 வகைகளாக பிரிக்கலாம். எரிமலைகள் வந்து செயல்படுற தன்மையை பொறுத்து 3 வகையாக பிரிக்கலாம். வல்கனோ, அதில் ஃபர்ஸ்ட் ஒன் சீரும் எரிமலை அல்லது செயல்படும் எரிமலை, 2வது உறங்கும் எரிமலை, அல்லது 3வது தனிந்த அல்லது செயலிழந்த எரிமலை. உங்களுக்கு தெரியுமா, வல்கனோ என்ற சொல் லத்தீன் மொழியில் உள்ள வல்கேன் என்ற சொல்லாகும். இது ரோமானிய நெருப்பு கடவுளின் பெயராகும். எரிமலையோட பேர் வல்கனோ தானே. வல்கனோங்கிறது வந்து லத்தீன் மொழியில் உள்ள வல்கேன் என்ற சொல்லு. வல்கேன் வந்து ரோமானிய நெருப்பு கடவுளோட பேர். சீரும் எரிமலை ஆக்டிவ்
பல்கணம் செயல்படும் எரிமலைன்னு சொல்லலாம். நிரந்தரமாக தொடர்ந்து எரிமலை குழம்புகளையும் துகள்களையும் வாயுக்களையும் வெளியேற்றிக்கொண்டே இருக்கும் எரிமலைகள் செயல்படும் எரிமலைகள் எனப்படுகின்றன. உதாரணமாக செயின்ட் ஹெலன்ஸ் எரிமலை அமெரிக்கா ஐக்கிய நாடுகள். தொடர்ந்து நிரந்தரமாக தொடர்ந்து எரிமலை குழம்புகளையும் துகளையும் வாயுக்களையும் வெளியேற்றிட்டே இருக்கிற எரிமலைக்கு பேர் தான் அந்த செயல்படும் எரிமலைகள். இது எங்கே இருக்குன்னா அமெரிக்கா ஐக்கிய நாட்டில் செயின்ட் ஹெலன்ஸ் எரிமலை. இது ஒரு முக்கியமான அன்மார்க் கொஸ்டின். செயல்படும் எரிமலைக்கு எடுத்துக்காட்டு செயின்ட் ஹெலன்ஸ் எரிமலை, அது எந்த நாடுனா அமெரிக்கா ஐக்கிய நாடு. உறங்கும் எரிமலை அடுத்தது. நீண்ட காலமாக எரிமலை செய்கைகள் ஏதும் இல்லாமல் காணப்படும் எரிமலைகள் உறங்கும் எரிமலை எனப்படும். இவை திடீரென்று வெடிக்கும் தன்மையுடையது. இவ்வாறான எரிமலைகள் வெடிக்கும் பொழுது அதிகமான உயிர் சேதமும் பொருட்சேதமும் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளன. உதாரணம் பியூஜி எரிமலை ஜப்பான். நீண்ட காலமாக எரிமலை செய்கைகள் எதுவுமே இல்லாமல் தூங்கிட்டுருக்கிற எரிமலைகள் தான் உறங்கும் எரிமலைகள். இவை வந்து தூங்கிட்டுருக்குன்னு நினைக்கக்கூடாது, இது எப்போ வேணால் வெடிக்கும். அப்படி வெடிச்சதுன்னா உயிர் சேதம் பொருட்சேதம் அதிகமாக ஏற்பட வாய்ப்பு இருக்குது. இது எங்கே இருக்குதுன்னா பியூஜி எரிமலை. பியூஜி எரிமலை இதுக்கு பேர். இது எங்கே இருக்குன்னா ஜப்பான் நாட்டில். அப்போ உறங்கும் எரிமலைக்கு எடுத்துக்காட்டு கூறுங்கன்னா பியூஜி எரிமலை ஜப்பான். அடுத்தது தனிந்த எரிமலை. எந்தவித எரிமலை செயல்பாடுகளுமின்றி காணப்படும் எரிமலைகள் தனிந்த எரிமலைகளாகும். உதாரணம் கிளிமஞ்சோரா எரிமலை தான்சானியா. திருவண்ணாமலையில் தமிழ்நாட்டிலும் இருக்குது. தனிந்த எரிமலைன்னா எந்தவித எரிமலை செயல்பாடுகளும் இல்லாமல் காணப்படுற எரிமலைகள் பேர் தான் தனிந்த எரிமலைகள் பேர். இது வந்து கிளிமஞ்சாரா எரிமலை எங்கே இருக்குதுன்னா தான்சானியா நாட்டில் இருக்குது. தமிழ்நாட்டில் திருவண்ணாமலையில் இருக்குது. இப்போ தனிந்த எரிமலைகள் காணப்படும் இடம்னு கேட்டாங்கன்னா தான்சானியா தமிழ்நாடு. பேர் கேட்டாங்கன்னா தான்சானியாவில் கிளிமஞ்சாரோ, தமிழ்நாட்டில் திருவண்ணாமலை. எரிமலைகளின் வடிவம் மற்றும் அதில் உள்ள கலவைகளின் அடிப்படையில் மூன்று வகைகளாக பிரிக்கப்பட்டுள்ளன. அவையாவன கூட்டு எரிமலை, கும்மட்ட எரிமலை, கேடைய எரிமலை. எரிமலையின் வடிவம் அதில் உள்ள கலவையின் அடிப்படையில் மூன்று வகையாக எரிமலைகள் பிரிக்கப்பட்டிருக்குதுங்க. ஃபஸ்ட்டு கூட்டு எரிமலை பற்றி பார்க்கலாம். கூட்டு எரிமலை அடுக்கு எரிமலை எனவும் என்றும் அழைக்கப்படுகிறது. எரிமலை செய்கையின் போது வெளிவந்த சாம்பல் கடின பாறை குழம்புகள் மற்றும் நுரைக்கற்களால் ஆன படிவுகள் அடுக்கடுக்காக அமைந்து காணப்படும். இவை கூம்பு வடிவில் காணப்படுகின்றன. உதாரணம் பியூஜி எரிமலை ஜப்பான். பியூஜி எரிமலை உறங்கும் எரிமலைக்கு எடுத்துக்காட்டு, அதுவே கூட்டு எரிமலைக்கு எடுத்துக்காட்டு. அப்படி படிச்சுக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்கும். கூட்டு எரிமலைனா அடுக்கு எரிமலை என்று இந்த கூட்டு எரிமலை அழைக்கப்படுது. எரிமலை செய்கின் போது வெளிவந்த சாம்பல் கடின பாறை குழம்புகளோ நுரைக்கற்களான படிவுகளும் சேர்ந்து அடுக்கடுக்காக அமைஞ்சு அந்த எரிமலையில் காணப்படும். அதுக்கு பேர் தான் கூட்டு எரிமலை. அது ஒரு கூம்பி வடிவத்தில் காணப்படும். உதாரணம் பியூஜி எரிமலை. உறங்கும் எரிமலையாக இருக்கிற பியூஜி எரிமலை வந்து கும்மட்ட எரிமலைக்கு எடுத்துக்காட்டு. சரி, கூட்டு எரிமலைக்கு எடுத்துக்காட்டு. உறங்கும் எரிமலையாக இருக்கிற பியூஜி எரிமலை வந்து கூட்டு எரிமலைக்கு எடுத்துக்காட்டு. அடுத்தது கும்மட்ட எரிமலை. சிலிக்கா அதிகமுள்ள எரிமலை குழம்பு அதிக பிசுபிசுப்புடன் வெளியேறுவதால் நீண்ட தூரத்திற்கு பரவ முடியாமல் எரிமலை வாய்க்கு அருகிலேயே வட்ட வடிவத்தில் படிந்து சிறு குன்று போல காணப்படும். இந்த எரிமலை கும்மட்ட எரிமலை எனப்படுகிறது. உதாரணம் பாரிக்யூட்டின் எரிமலை மெக்சிகோ. இந்த கும்மட்ட எரிமலையில் வெளியேற பாறை குழம்பு எரிமலை குழம்புகள் எல்லாம் சிலிக்கா அதிகமாக இருக்குது, அதிக பிசுபிசு போடுற இருக்குது. அதனால் நீண்ட தூரத்திற்கு பரவ முடியாமல் எரிமலை வாய்க்கு அருகிலே வட்ட வடிவத்தில் குன்று போல படிந்து காணப்படுது. இந்த எரிமலைக்கு பேர் தான் கும்மட்ட எரிமலை. இது எங்கே இருக்குன்னா மெக்சிகோவில். அதோட பேர் பாரிக்யூட்டின் எரிமலை. அப்போ இது ஒரு முக்கியமான நம்ம கொஸ்டின். கும்மட்ட எரிமலைக்கு எடுத்துக்காட்டு பாரிக்யூட்டின் எரிமலை, எந்த நாடு மெக்சிகோ. அடுத்து நம்ம பார்க்க போகிறது கேடைய எரிமலை. அதிக பிசுபிசுப்புடன் கூடிய பாறை குழம்பு
அனைத்து திசைகளிலும் வழிந்தோடி கேடயம் போன்ற வடிவத்தில் மென் சரிவுடன் காணப்படும். இவ்வகை எரிமலை கேடய எரிமலை எனப்படுகிறது. உதாரணம் மௌனலோவா எரிமலை ஹவாய் தீவு. கேடய எரிமலைன்னு என்னன்னாங்க, அதிக பிசுபிசுன்னு பாறை குழம்பு வந்து அனைத்து திசைகள்லையும் வழிந்தோடி இருக்கும். எரிமலையை சுற்றி கேடயம் போன்ற வடிவத்தில் மென் சரிவில் காணப்படுறதுனால இது கேடய எரிமலை அழைக்கப்படுது. இது எங்கே இருக்குதுன்னா ஹவாய் தீவில். அதனோட பேர் மௌனலோவா எரிமலை. அப்போது கேடய எரிமலைக்கு எடுத்துக்காட்டு மௌனலோவா எரிமலை. நாடு ஹவாய் தீவு. நாடில் ஹவாய் தீவு. எரிமலைகள் மற்றும் புவி அதிர்ச்சி பகுதிகளின் பரவல். உலகின் எரிமலை வெடிப்புகளும் புவி அதிர்வுகளும் எல்லா இடங்களிலும் நிகழாமல் குறிப்பிட்ட இடங்களில் மட்டுமே ஏற்படுகின்றன. குறிப்பாக புவித்தட்டுகளின் விளிம்புகளில் நிகழ்கின்றன. பசிபிக் பெருங்கடல் பகுதியில் பசிபிக் தட்டுடன் மற்ற கண்ட தட்டுகள் இணையும் எல்லைகளில் எரிமலை வெடிப்பு அதிகமாக நிகழ்வதால் இப்பகுதி பசிபிக் நெருப்பு வளையம் என அழைக்கப்படுகிறது. உலகின் அதிகமான புவி அதிர்வுகளும் எரிமலை வெடிப்புகளும் நிகழும் தீவிர மண்டலமாக இப்பகுதி உள்ளது. இதற்கு அடுத்ததாக மத்திய கடலடி மலைத்தொடர் குன்று பகுதிகள் மற்றும் மத்திய கண்டத்தட்டு மண்டலங்களில் அதிகமான புவி அதிர்வுகளும் எரிமலை வெடிப்புகளும் ஏற்படுகின்றன. உலகில் பார்த்திங்கன்னா எரிமலை வெடிப்பு எல்லா இடத்துலையும் ஏற்படுறதில்லை. எரிமலை வெடிப்பு, புவி அதிர்வு இது போன்ற இயற்கை சீற்றங்கள் வந்து எல்லா இடத்துலையும் ஏற்படுறதில்லை. ஒரு குறிப்பிட்ட சில இடங்களில் மட்டும்தான் ஏற்படுது. குறிப்பாக பார்த்தோன்னா புவித்தட்டுகளோட விளிம்புகளில் தான் இது ஏற்படுது. பசிபிக் பெருங்கடலின் பகுதியில் பசிபிக் தட்டோட மற்ற கண்ட தட்டுகளில் இணையும் எல்லைகளில் எரிமலை வெடிப்பு வந்து அதிகமாக நடைபெறதால இங்கே இது வந்து இப்பகுதி பசிபிக் நெருப்பு வலையன்னு சொல்லியே அழைக்கப்படுது. அப்போ எரிமலை வெடிப்பு அதிகமாக எங்கே நடக்குதுன்னா பசிபிக் தட்டுடன் மற்ற கண்ட தட்டுகள் இணையும் எல்லைகளில் நடக்குது. அதனால தான் அதுக்கு பசிபிக் நெருப்பு வலையன்னு பேர். உலகின் அதிகமான புவி அதிர்வுகளும் எரிமலை வெடிப்புகளும் நிகழும் தீவிர மண்டலமாக இந்த பசிபிக் நெருப்பு வலயம் இருக்குது. இதற்கு அடுத்துதான் பார்த்தோன்னா மத்திய கடலடி மலைத்தொடர் குன்று பகுதிகளும் மத்திய கண்டத்தட்டு மண்டலங்களில் இருக்கிற மண்டலங்கள்லேயும் அதிகமான புவி அதிர்வுகளும் எரிமலை வெடிப்புகளும் ஏற்படுது. அப்போது பசிபிக் பெருங்கடலில் இருக்கிற நெருப்பு வளையத்துக்கு அடுத்தது எங்கெங்கே நடக்குதுன்னா மத்திய கடலடி மலைத்தொடரில் குன்று பகுதியிலும் மத்திய கண்டத்தட்டு மண்டலங்கள்லேயும் அதிகமாக புவி அதிர்வுகளும் எரிமலை வெடிப்புகளும் ஏற்படுது. எரிமலையின் விளைவுகள். எரிமலைகளிலிருந்து வெளிப்படும் பொருட்கள் மண்ணை வளமிக்கதாக்குகிறது. அதனால் வேளாண் தொழில் மேம்படுகிறது. எரிமலைகள் உள்ள பகுதிகள் புவி வெப்ப சக்தியை பயன்படுத்தி கொள்ள உதவுகிறது. உறங்கும் எரிமலையும் செயல்படும் எரிமலையும் உலகின் சிறந்த சுற்றுலா தலங்களாக உள்ளன. எரிமலைகளிலிருந்து வெளிவரும் பொருட்கள் கட்டிடத்தொழிலுக்கு பயன்படுகிறது. எரிமலையான என்னென்ன விளைவு நன்மைகளும் ஏற்படுது, தீமைகளும் ஏற்படுது. என்ன நன்மைனா எரிமலையிலிருந்து வெளிப்படுற பொருள் வந்து மண்ணை வளமிக்கதாக ஆக்குது. மண் வளமாச்சுன்னா வேளாண் தொழில் மேம்படும். எரிமலையில் உள்ள பகுதிகள் புவி வெப்ப சக்தியை பயன்படுத்தி கொள்ள உதவுது. உறங்கும் எரிமலையும் செயல்படுற எரிமலை வந்து உலகின் சிறந்த சுற்றுலாத்தலங்கள். அப்போ உலகின் சிறந்த சுற்றுலாத்தலங்கள் எதுனா உறங்கும் எரிமலை, செயல்படும் எரிமலை, தனிந்த எரிமலை கிடையாது. எரிமலையிலிருந்து வெளிவர பொருள் வந்து கட்டட தொழிலுக்கு மிகவும் பயன்படுகிறது. தீமைகள் என்னன்னு பார்த்தோன்னா எரிமலை வெடிப்பினால் புவி அதிர்ச்சி, திடீர் வெள்ளம், சேறு வழிதல் மற்றும் பாறை சரிதல் போன்றவை நிகழ்கின்றன. வெகு தூரம் பயணிக்கும் பாறை குழம்பானது தன் பாதையில் உள்ள அனைத்தையும் எரித்தும் புதைத்தும் சேதப்படுத்துகிறது. அதிக அளவில் வெளிப்படும் தூசு மற்றும் சாம்பல் நமக்கு எரிச்சலையும் மூச்சு விடுவதில் சிரமத்தையும் உண்டாக்குகிறது. எரிமலை வெடிப்பு அதன் சுற்றுப்புற பகுதிகளின் வானிலையில் மாற்றத்தை ஏற்படுத்துவதன் போக்குவரத்திற்கும் இடையூறை உண்டாக்குகின்றன. இதுக்கு உதாரணம் வந்து ஐஸ்லாந்தில் நிகழ்ந்த எரிமலை வெடிப்பு. எரிமலை வெடிக்கிறதுனால புவி அதிர்ச்சி, திடீர் வெள்ளம் ஏற்படும், சேறு வழிதல் ஏற்படும், பாறை சரிதல் எல்லாம் ஏற்படும். இதனால் வெகு தூரம் பயணிக்கும் இந்த பாறை குழம்பு தன் பாதையில் எல்லாத்தையும் எரிச்சிட்டும் புதைச்சிட்டும் போயிடும். அதிக அளவில் வெளிப்படுற தூசு சாம்பல் நமக்கு எரிச்சலையும் மூச்சுடல் சிரமத்தையும் உண்டாக்கும். எரிமலை வெடிப்பு வந்து அது சுற்றுப்புற பகுதியில் இருக்கிற வானிலையவே மாற்றி அமைச்சிடும். போக்குவரத்துக்கும் இடையூறாக இருக்கும் இந்த எரிமலை வெடிப்பு. இதுக்கு உதாரணம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஐஸ்லாந்தில் ஏற்பட்ட எரிமலை வெடிப்பு தான் இதுக்கு மிகப்பெரிய உதாரணமாக இருக்குது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது மீள் பார்வை. நிலக்கோளம், வாயுமண்டலம், நீர்க்கோளம் மற்றும் உயிர்கோளங்கள் புவியின் நான்கு கோளங்கள் ஆகும்.
புவியின் உட்பகுதியை மேலோடு கவசம் மற்றும் கருவம் என மூன்று பிரிவுகளாக பிரிக்கலாம். புவியோட நான்கு கோளங்கள் பற்றி படிச்சொல்லுங்கள் லெசனில். நிலக்கோளம், வாயுக்கோளம், நீர்க்கோளம். நிலக்கோளம், வாயுமண்டலம், நீர்க்கோளம், உயிர்கோளம் இதுதான் புவியோட நான்கு கோளங்கள்னு படித்தோம். புவியோட உட்பகுதியை மேலோடு கவசம் கருவம் மூன்று வகை பிரிவுகளாக பிரிக்கலாம்னு படித்தோம். புவியின் உட்புறத்தில் காணப்படும் தடிமைகளை பொறுத்து சியால், சிமா, நைஃப் என்றும் அழைக்கப்படுகிறது அப்படி அதுவும் பார்த்தோம். சியால்னா சிலிக்கா அலுமினியம், சிமானா சிலிக்கா மெக்னீசியம், நைஃப்னா நிக்கல் இரும்பு. புவியின் தொடர்ச்சியான மற்றும் புறச்செயல்களால் உருவாக்கம் மற்றும் மறு உருவாக்கம் ஏற்படுகின்றன. நிலக்கோளம் முதன்மை மற்றும் சிறிய தட்டுகளால் ஆனவை. புவி அதிர்ச்சி புவியின் மேலோட்டில் ஏற்படும் அதிர்வுகளாகும். எரிமலைகள் மற்றும் புவி அதிர்வுகள் புவியின் உற்பத்தி பற்றி அறிய பயன்படுகின்றன. இதெல்லாம் லெசனில் பார்த்தோம். புவியோட தொடர்ச்சியான மற்றும் புறச்செயல்களால் உருவாக்கம் மற்றும் மறு உருவாக்கம் இதெல்லாமே ஏற்படுது. புறச்செயல்களால் தான் உருவாக்கம் மறு உருவாக்கம்லாம் ஏற்படுதெல்லாம் பார்த்தோம். நிலக்கோளம் முதன்மை சிறிய தட்டுகளால் ஆனவைன்னு பார்த்தோம். புவி அதிர்ச்சி புவியோட மேலோட்டில் தான் நடைபெறும் அதிர்வுகள்னு பார்த்தோம். எரிமலைகளும் புவி அதிர்வுகளும் புவியின் உட்புறத்தை பற்றி நமக்கு அறிய பயன்படுதுன்னு பார்த்தோம். இதோட லெசன் முடிஞ்சுங்க. நன்றி, வணக்கம்.